எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2024 ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலனை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு நான் சென்ற மாதமே சொன்ன மாதிரியே குருமங்கல யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகம் இரண்டாம் இடத்துலையும், 11 இடத்துல சனி இருக்க 6-12 இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கின்ற என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு 4 ராஜ கிரகங்களும் மற்றும் ராசிநாதனும் மிகப்பெரிய நல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெரிய தொல்லைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. அப்படிலாம் ஒன்றும் அப்படி வரும் இப்படி வரும் அந்த மாதிரியான வரும் இந்த மாதிரியான வரும் இந்த மாதிரியான ஒரு தொல்லைகளுக்கு இடமில்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் இருக்கும். பொதுவாகவே ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார், ராகு கூட இருக்கிறார், ராஜயோக கிரகங்கள் 2-11 இடங்கள் இருக்குது, நல்லா இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பு இப்போது நீடித்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2015, 2016, 2017 ஆண்டுகளில் தான் மேஷராசிக்காரர்களுக்கு கடுமையான தொல்லைகள், ஒரு மாதிரியான மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள், அப்படியே பணம் இல்லாத நிலைமை, வேலை தொழில் போன்றவைகளில் சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்தன. அந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் எதுவுமே இப்போது இல்லாத அளவிற்கு எதிலும் ஒரு நன்மையும் எதிலும் ஒரு எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் திறமை இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதிலும் 8 இடம் கொஞ்சம் வலுத்து சுபத்துவமாக காணப்படுவதால் சிலருக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்ன மாற்றங்கள்? ஒரு வீடு மாற்றம், ஒரு தொழில் மாற்றம், தொழிலிட மாற்றம், ஏதாவது வேலையில் ஒரு செக்ஷன் மாற்றம், செக்ஷனுக்குள்ளேயே ஏதாவது ஒன்று மாற்றம் என ஒரு மாற்றத்தின் மூலமாக ஒரு முன்னேற்றம் அடிப்போடக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சகோதர மேன்மைகள், குடும்பத்திலேயே ஒரு சிலருக்கு இருந்து வந்த ஒரு அண்ணன் தம்பி போன்ற அமைப்புகளில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது உண்டு. ஏனென்றால் உங்களுடைய நட்சத்திர நாதனான சுக்கிரன் வந்து 5 இடத்துல மேஷத்தில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். ஆகவே கடந்த காலங்களில் மேஷத்திலேயே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த இடங்களில் ஒரு மாதிரியான பலவீன அமைப்புகள், பணம் இழந்த அமைப்புகள், அல்லது இதை செய்ய முடியல அதை செய்ய முடியல, வியாபாரம் சரியில்லை, சொந்த தொழில் சரியில்லை, ஒரு மாதிரி விவசாய அமைப்புகள் அல்லது தொழிலை மாற்றி போட்டுடலாமான்னு பார்க்குறேன், இதை எப்படி பண்ணலாமான்னு பார்க்குறேன், அதை அப்படி பண்ணலாமான்னு பார்க்குறேன், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளுமே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிறைவான அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் தான் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அதுவும் ஒரு 40-50 வயது தாண்டிய சகோதரிகள் அனைவருக்குமே ஒரு நிலையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களும், கணவர் குழந்தைகளின் பேரில் ஏதாவது மன கஷ்டங்கள் இருந்தால் கூட இந்த மாதத்தில் 15வது தேதிக்கு பிறகு, அதாவது சூரியன் 5 இடத்திற்கு வந்ததற்கு பிறகு, கணவரால் இருந்து வந்த மன அழுத்தங்கள், குழந்தைகளால் இருந்து வந்த வருத்தங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும். ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு கெடுதல் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ராசிநாதன் 4 இடத்தில் இருக்கிறார், அங்கே 4 அதிபதியோடு வலுத்து அமர்ந்திருக்கிறார். வீடு வாகனம் போன்றவைகள், அம்மாவால் இருந்து வந்த குறைகள், வீட்டில் குறைகள் இருந்து வந்தது, குடும்பத்தில் குறைகள், அல்லது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுல குறை, வீடு வாங்குறதுல குறை, ஒரு வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அது சரியாக வரல, ஒரு வாகனம் பழுது, வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறேன், வண்டி இந்த வண்டியே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் தான் இது அடிக்கிறது, வண்டி பழுதாக போச்சு, இந்த மாதிரியான விஷயங்களில் கடந்த ஒரு 15-20 நாளாக இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக தீரும். தனாதிபதினு சொல்லப்படக்கூடிய 2-5 கூடிய புதன் 3 இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறது, அதுவும் ஒரு நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. புதன் வந்து கடகத்தில் வந்து வலுத்து 3 இடத்துல இருக்கிறனால 5-11 இடத்துல இருக்கிறனால எல்லா விதமான அதிர்ஷ்ட பலன்களையும் செய்வார். ராசியிலேயே குருச்சந்திரன் குருவும் செவ்வாயும் மங்கள யோகத்தில் 25 நாட்களுக்கு ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க. ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது, 5, 7, 9 இடங்கள் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றன. 10 அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் 10 இடத்திலேயே ஒரு நிலையில் நல்ல விதமான ஒரு அமைப்புகள் இருக்கிறார். ஆக எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே அமைப்பில் ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 11 இடமான லாபஸ்தானத்தில் அந்நியர்களை குறிக்கக்கூடிய அந்நிய தேச இன மொழி மதம் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே இருக்கிறது தான். லாபஸ்தானத்தில் ராகு வர்றது 18 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியதுன்றதான் அடிக்கடி சொல்கிறேனே. ஆக பெரும்பாலான கிரகங்கள் ரிஷபராசிக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்க முடியாத நல்லதொரு அமைப்பிலேயே தான் இருக்கின்றன. பெரிய அளவில் மனக்கஷ்டங்கள், பணக்கஷ்டங்கள் எதுவும் இல்லாத மாதம் தான் இந்த மாதத்தை சொல்ல முடியும்.
ஏழாம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தோடு இருப்பதா, ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடமும் ஏழாம் இடமும் சுபத்துவமாக இருக்குது, செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறார், செவ்வாயினுடைய வீட்டையும் குருபா இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் நண்பர்களால் உதவி, புதிய நண்பர்கள் வரக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே அறிமுகமாகி தொடர்புகள் விட்டுப்போனவர்களோடு மீண்டும் தொடர்புகள் ஏற்படுதல், புதிய காதல் உருவாகக்கூடிய தன்மை, வாழ்க்கை துணைவராக இவர் தான் வருவார் அவர் தான் வருவார் இந்த மாதிரியான அமைப்புகள் நிகழக்கூடிய அமைப்புகள், அல்லது வீட்டில் சம்மதம் இல்லாதவர்கள், அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு பயமா இருக்கு, இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா, இது நடக்குமா நடக்காதா என்பது போன்ற நிலைகளில் இருந்து வந்தவர்களுக்கு தாய் தந்தையரிடமிருந்து சம்மதங்கள் பெறக்கூடிய தன்மை என ரிஷபராசிக்காரர்களுக்கு 7, 5, 11 பாவகங்களுடைய முழு பலன் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய உயர்ந்த நிலை கண்டிப்பாக இருக்கும். அதாவது 10 இடத்துல சனி பகவான் வலுத்து இப்போது சுபத்துவமாக இருக்கிறார், ராசிநாதன் அவரை பார்க்கிறார், சுக்கிரனால் சுபத்துவம் படப்பட்டிருக்க அமைப்பு சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலும் நிறைவான தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல காலம் பிறந்து விட்டது என்று சொல்லப்படக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக நல்ல விதமான பலன்களை செய்யும். மிதுனம், மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2 இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார், தன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் 2 வீட்டில் இருந்தால் தனம் வாக்கு குடும்பம் போன்ற அமைப்புகள் நிறைவாக இருக்கும், பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துலேருந்து பணம் கிடைக்கலையோ அந்தந்த இடத்துலலாம் பணம் கிடைக்க போகிறது என்பது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுடைய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அந்த சோதனைகள் மெதுமெதுவாக தீர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதாங்க உண்மை, அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. அதனையடுத்து பார்த்தீங்கன்னா 12 இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது, 9 இடத்துல பாக்கியாதிபதி சனியே இருக்கிறதுன்றது இந்த மாதத்தில் ஒரு தெய்வீக அமைப்புகள், தெய்வீக அம்சங்கள், தெய்வ கைங்கரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சித்தர்கள் மகான்கள் போன்றவர்களை சந்திக்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய அவர்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீ மகாபெரியவர் ஸ்ரீ மகாரமணர் போன்ற அவதார திருவுருக்கள் அடங்கிய ஒரு அதிஷ்டானங்களை போய் தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஒன்று நல்ல விதமாக இருக்கும். பெரும்பாலும் தெற்கு நோக்கிய பயணங்கள் இப்போது இருக்கும். 12 இடத்தில் தெற்கை குறிக்கக்கூடிய செவ்வாய் சுபத்துவமாக 25 நாட்களுக்கு அங்கேயே இருக்கிறார், அதுக்கப்புறம் தான் ராசிக்கு மாறுறார். அப்போ தெற்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை, தெற்கே இருக்கக்கூடிய தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது சிலருக்கு சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 3 இடத்துல சூரியனும் சுக்கிரனும் ராஜயோகாதிபதி சுக்கிரன் 3 இடத்துல மாதம் முழுக்க இருந்து சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இளைய சகோதர சகோதரிகளிடம் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு மாதிரியான கருத்து வேறுபாடுகள், தம்பி தனியர்களுக்கு எதையாவது செஞ்சு கொடுத்தோம் ஒன்றும் சரியா இல்லை, குடும்பத்தில் நம்மளை தான் எல்லாரும் போட்டு ஏமாத்துறாங்க, இந்த மாதிரியான அமைப்புகளோடு இருந்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 2 இடத்துல புதன் இருக்கிறது சொல் பழிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கூட, கடந்த காலத்தில் கடன் தொல்லைகளில் ஏமாந்து கடன் தொல்லைகளில் ஒரு மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்தவங்க எல்லாருக்குமே நேரடியாக போய் நின்று கடனை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு, கடந்த அமைப்புகளில் இமேஜ் கெட்டு போனவங்க இந்த ஆளுடைய வாக்கு சொன்னா சொன்னமா நடந்துக்க மாட்டாரியா இந்த மாதிரியான விஷயங்களில் இமேஜ் கெட்டு போனவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கையில் காசு வந்தாலே கௌரவத்தை கட்டி காப்பாத்தல இல்லையா, அந்த மாதிரியான கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் நிச்சயமாக இருக்காது, அதிலும் குறிப்பாக இளம் பெண்கள் இளம் ஆண்கள் இருவருக்குமே வந்து வேலை அமைப்புகளில் கடந்த அமைப்புகள் கடந்த காலங்களில் இருந்து வந்த தொல்லைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைன்னு தான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. கடந்த கால அஷ்டமச்சனி சோதனைகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக விலகிவிட்டன என்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு நல்லதொரு மாதமாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு 11 இடத்துல இந்த அஷ்டமச்சனி இருந்தாலும் கூட 11 இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் அமைந்திருப்பது, இன்னொரு நிலையில பார்த்தீங்கன்னா 3 இடத்துல குருவின் பார்வையில் கேது அமர்ந்திருப்பது போன்ற சில பல கிரக அமைப்புகள் நன்றாகவே இருக்குது. ஆனாலும் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், எல்லா விதமான அமைப்புகளையும் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி தூக்கி சாப்பிட்டு விடும். இப்போது 12 ராசிக்காரங்களில் 2 ராசிக்காரங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்று கடகராசி ஒன்று கும்பராசி. அப்போ அந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும், இன்றைக்கே நல்லது நடக்கும்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதமே நல்லது நடக்கும்னு சொல்ல மாட்டேன், அதுவும்
பூசம் நட்சத்திரக்காரர்கள் 70% படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தொல்லையிலிருந்து மீண்டு கொண்டுகிட்டு இருக்க நேரத்தில், ஆயுத நட்சத்திரக்காரங்க 90% கூட போட்டு அழுத்தி அமைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கவங்கள, அழுகை 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 அழுகை, ஆயில்யம் 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 ஆயில்யம், ஒரு 10% தான் கொடுத்து வச்சவங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய மன கஷ்டம் இல்லை, சின்ன எறும்பு கடிச்சார போல கடகராசியிலேயே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் சுத்தமாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நன்றாக இல்லை. காதல் தோல்வி, திருமணத்தில் சரியில்லாத ஒரு நிலைமை, வேலை அமைப்புகள் நன்றாக இல்லாத அமைப்பு, தொழில்களில் எல்லாத்துலேயுமே போட்டு சிக்கல்கள். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நினைக்கிறது, அந்தால நம்பி நம்ம பாட்டில் இறங்கினா அந்தால் பாட்டில் நம்மளை காலவாரி விட்டு போயிட்டே போயிட்டாரு, பல நாள் சேமிப்புகள் இப்படி வீணாகி போய்விட்டதே என்கின்ற அமைப்பு, ஒரு மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய தன்மை, சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை அது இதில் போய் ஏறி இறங்க வேண்டிய கோர்ட்டுகளுக்கு நடக்க வேண்டிய அமைப்பு, இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் வயது வித்தியாசமே கிடையாது. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல பூச நட்சத்திரக்காரர்களும், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்போவோ விடுபட்டுட்டீங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பூச நட்சத்திரமும் ஆயுள்ய நட்சத்திரமும் இன்றைக்கு கடுமையான அமைப்புகளில் உங்களை அஷ்டம சனி வாட்டி எடுத்து கொண்டிருக்கிறது. ஐயா, நடப்பதெல்லாம் நடக்கட்டும், அடுத்து என்ன நடக்கும், படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய அமைப்பு, கிட்டத்தட்ட 90% துன்பங்களை விட்டு வெளியே வரக்கூடிய அமைப்புகள் வந்துவிட்டன. வருகின்ற மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிகிறது. ஆனால் அந்த அஷ்டமச்சனி முடிகிறதுக்கான ஆரம்ப அமைப்புகள் செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சிடும். ஆகவே அக்டோபர் மாதம் துன்பங்களின் இறுதி மாதம், இன்பங்களின் ஆரம்ப மாதம் என்பதை ஆகஸ்ட் மாதமாக சொல்ல முடியும். ஆகவே கடகராசிக்காரர்கள் எந்த வயதாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு மெத்தன்ற, அதாவது எதுவுமே நடக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு, சாதனைகள் செய்ய முடியாத அமைப்பு, சோதனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படி ஒன்று நல்லா இல்லையே என்ற மாதிரியான நிலைகள், இவைகள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக தீரக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதிலும் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம், பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவிற்கு நல்லபடியாக எல்லாவற்றையும் தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே, ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் நல்லவைகளை செய்யக்கூடிய, அடுத்த மாதத்திலிருந்து கஷ்டங்கள் கடந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அனைத்தும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாதம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு உண்மையில ஒரு நல்ல மாதம்னே சொல்லுவேன். ஏன்னா ராசியில முழுவதுமாக சுக்கரன் இப்போது உட்கார்ந்திருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே வந்து உட்கார போறார். ஆக முதல் 2 வாரங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதியில் வருது பாருங்க, இந்த 2 வாரம் சூப்பராக இருக்கும். ராசிநாதன் ராசியிலே இருக்க போறார், சுபத்துவமாக இருக்க போறார். ஏழாம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய மனசையும் உடலையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய பண மன வலிமைகளை அப்படியே குலைத்துக் கொண்டிருக்கின்ற 7ஆம் இடத்து சனியின் பார்வை கட்டுப்பட போகிறது. சனி சுபத்துவத்தை அடைய போகிறார், ராசிநாதன் ராசியிலே அடைய போறார், சூப்பர். 10ஆம் இடம் வேற குருமங்கல யோகத்தில் அட்டகாசமா இருக்கு. அதுவும் ரியல் எஸ்டேட் போன்ற ஒரு மாதிரியான கட்டிடம் போன்ற பில்டர் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவரான அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக, அதிகாரம் கிடைக்கக்கூடிய மாதம், கல்வி மேன்மை நன்றாக இருக்கக்கூடிய மாதம், பிரயாணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம், நல்ல விதமாக வடக்கு திசை மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வேற மாடுகளுக்கு போவதன் மூலமாக நல்ல விதமான பணம் வனம் உறவுகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். இன்னொன்று என்ன இருக்கும், மிகப்பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்க போகுது. வயதிற்கு ஏற்றார் போல பெரியவங்களுக்கு என்ன, சின்னவங்க நல்லா இருக்கணும், சின்னவங்களுக்கு என்ன, ஆசைப்பட்டது கிடைக்கணும். தொழில் நிலைமைகள், வேலை தொழில் வியாபார அமைப்புகள் அத்தனையுமே ராசிநாதன் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக வலுத்து இருக்கக்கூடிய தன்மை, பெரியவர்களுக்கு சின்னவர்களை பார்த்துட்டு அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, என்னோட தொழிலை இவங்ககிட்ட ஒப்படைச்சா நல்லா இருக்குமா, நான் பார்க்குற வேலையை இவன் பார்ப்பானா, நான் செய்கிற தொழிலை இவன் செய்வானா, இல்லது இந்த சொத்தை இவன் பேரில் எழுதி கொடுக்கலாமா, அல்லது எனக்கு பின்னாடி என்னுடைய அத்தனை கஷ்ட அமைப்புகளையும் இவன் தாங்கி அப்படியே நல்ல விதமாக வருவானா என்பது போன்ற உங்களுடைய அமைப்பிற்கு ஆதரவாக சில செயல்கள் சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு கணவர் குழந்தைகளின் மேலிருவதற்கு இந்த வந்த வருத்தம், கணவர் கூட போட்டுக்கிட்டு இருந்த சண்டை, கணவர் எப்படி இவ்வளவு பெரிய கடங்காரனானார்னு தெரியவே இல்லையே, எப்படி இந்த மாதிரியான நோய் வந்ததுன்னு தெரியலையே, இந்த மாதிரி கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கணவருடைய பொருளாதார அமைப்பை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்கார பெண்களுக்கு ஆதரவான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் கூட பெரிய அளவில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. இதுவரைக்கும் இருந்து வந்த மாமன் மச்சான் தகராறுகள் குருமங்கல யோகத்தின் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த பெண் எடுத்த வீட்டில் சம்பந்தி வீட்டில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் கூட அப்படியே விலகக்கூடிய அமைப்பின நல்லவைகள் நடக்கும். கடைசி 1 வாரம் பார்த்தீங்கன்னா
இப்ப இருக்கிற தசம அங்காரா அப்படிங்கிற அமைப்புல கடைசி நான்காவது வாரம் செவ்வாய் 11 இடத்திற்கு போகிறார். செவ்வாய் 11 இடத்திற்கு போனால் வெற்றி 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 வெற்றியோ வெற்றி. அந்த அமைப்பு முதல் 25 நாட்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட கடைசி ஒரு வாரத்தில் அனைத்தையும் சிம்மம் சமாளிக்கும் என்பதற்கு ஒரு கட்டியம் கூறுகின்ற ஆதாரம் சொல்லுகின்ற நல்லதொரு மாதமாக அமைந்திருக்கிறது. அப்படியே இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லா கிரகமும் சாதகமா இருக்கு. எதை சொல்றது? உண்மையிலேயே பிறந்த ஜாதக அமைப்பின்படி கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல தசாபக்திகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே. ஆக எல்லா நிலைமைகளிலையும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள். 6 இடத்தில் சனி, 9 இடத்தில் குரு, ராசியில் குரு பார்வை, ராசியில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு குரு பார்வை, ராசிநாதன் 11 இடமான லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, சூப்பர் அமைப்பு. ஆக எல்லாவற்றிலும் நல்ல விதமான ஒரு அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்பட்ட மாதமாக இந்த மாதம் அமையும். 9 இடத்தில் குரு, 11 இடத்தில் புதன் என்பது லாப அமைப்புகளோடு தொழில் அமைப்போடு சம்பந்தப்படுகின்ற ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் செய்கிற தொழிலில் லாபமே கிடைக்கலையே, இந்த வேலையை பார்க்கலாமா வேண்டாமா, இந்த தொழிலை நீட்டித்து செய்யலாமா வேண்டாமா, அந்த வியாபாரம் நமக்கு சரிப்படுமா படாதா, விவசாயத்தை செய்யலாமா வேண்டாமா, தறி போடலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எந்த தொழிலில் ஜீவன அமைப்புகள் இருக்கிறீங்களோ அந்த ஜீவன அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தை சொல்ல முடியும். ஏதாவது ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கா? ஆமாம், செலவுகள் இருக்க போகிறது. என்ன செலவுகள்? 12 இடம் சுகத்துவத்தை அடைகிறது. 12 அதிபதி மாதத்தின் பிற்பகுதி 3rd-4th வாரத்தில் 2 12 அதிபதி 12 வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? நல்ல லாபம் வரும், நல்ல வருமானம் வரும், அதற்கேற்ற செலவுகள் இருக்கும், நற்செலவுகள் இருக்கும். நற்செலவுகள் அப்படின்னா ராசியை குறி பார்க்கிறார், 9 இடம் வலுத்து இருக்குது, பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு வாகனம் வாங்க போறீங்க, ஒரு நிலம் வாங்க போறீங்க. ஏற்கனவே இவைகள் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அதை முடிக்கிறதுக்காக சின்ன சின்ன கடன்கள், அதாவது சுலப சுப கடன்கள், 6 இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, உருத்தாத கடன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கினா தப்பே இல்லையே, இந்த மாதிரியான ஒரு நல்ல கடன்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய சகலத்திலும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய கன்னிராசிக்கு அதிகமான யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் மிக முக்கியமாக ஒழிவார்கள். கண்டிஸ்டி பொறாமை, அலுவலகத்தில் நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், இந்த பேரை வாங்கிட்டு போகிறாரு, என்னால் மேனேஜரை பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அல்லது எனக்கு இப்படி இப்படிலாம் இருக்குது, பின்னாடி கடை வந்து நண்டு மாதிரி எல்லாரும் காலை பிடிச்சி வாடுறாங்க, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து வந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உழைப்பின் அருமையை நீங்கள் மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவிற்கு, உங்களையே நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், பொது ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், யார் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் போடுறீங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே நல்ல விதமான பணவரவு, நிம்மதி, குடும்ப ஒற்றுமை போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு 5% பேருக்கு தான் இப்போ நான் சொன்னது அப்படி ஒன்றும் பெருசாக நடக்க, மற்ற 95% பேருக்கு கோச்சார அமைப்புகள் நன்றாகவே இருப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 இடத்துல சனி, 6 இடத்துல ராகு, 12 இடத்துல கேது, 8 குருமங்கல யோகம், அதுவும் 2 அதிபதி அந்த இடத்துலயே மங்கள யோகத்துல 2 இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானம் மிகப்பெரிய வலுவாக ஒன்ற ஒரு அமைப்பில் இருக்கு. ராசிநாதன் என்னவா இருக்கிறார்? லாபாதிபதியோடு சேர்ந்து லாபத்துல இருக்கிறார். லாபாதிபதி 2 அப்புறம் ஒரு 3rd வாரம் தான், 15ஆம் தேதிக்கு பிறகுதான் லாபத்துக்கு வர்றார். பொதுவாகவே ராசிநாதன் லாபத்துல இருந்தால் அந்த மாசம் உங்களுக்கு வெற்றின்னு அர்த்தம். என்ன வெற்றி? உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி. ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்கிறீங்களா, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்டு கேட்டு நடந்துகிட்டு இருக்கிறீங்களா, அந்த வழக்கில் வெற்றி. குடும்பத்தில் யாத்தையாவது உங்கள் பேச்சு கேட்கலையா, அந்த குடும்ப அமைப்புகளில் ஒருத்தர் வெற்றி. ஒரு ஆணுக்கு பெண்ணால் வெற்றி, பெண்ணுக்கு ஆணால் வெற்றி. ஒரு பெண்ணை வெற்றி கொள்ள வேண்டுமா, காதல் கொள்ள வேண்டுமா, காதலன் காதலி ஊடல் அமைப்புகள் இருக்கா, அதில் வெற்றியா? வெற்றி கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் 11 இடத்தில் இருப்பது, 11 அதிபதி 11 இடத்திலே இருப்பது என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வெற்றி எப்படி என்பது உங்களுடைய ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. துளாராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல எல்லாம் கஷ்டங்கள் இல்லைங்க. 2011-12-13 போட்டு உங்களை பிரட்டி எடுத்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போ இல்லாமல் ஓரளவிற்கு
என் கைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வருமானம் வர்த்தாங்க செய்யுது என்கின்ற மாதிரியான ஒரு நிம்மதியான சூழல் கண்டிப்பாக துலாராசிக்காரர்களுக்கு இருக்கு இல்லையா. அந்த துலாராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற சூழல் மிகப்பெரிய அளவில் எந்த விதத்திலையும் ஒரு மாற்றம் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பு, பின்னடைவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. ஆகவே துலாராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக கஷ்டங்கள் எதுவும் இல்லை. 8:12 இடங்கள் அமைந்திருப்பது வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சிலவற்றை குறிக்கக்கூடிய அமைப்பு. என்னங்க, ஒரு சூதாட்டம் போன்ற அமைப்புகள், இணையம் போன்ற அமைப்புகள், பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் ஏதாவது பைசா கிசா விட்டுருந்தீங்கன்னா அந்த பைசா விட்டு போன பைசா ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் அளவுக்கு உன் நம்ம கையே நமக்கு உதவி என்கின்ற மாதிரி நம்முடைய கை உழைத்து நம்ம இது அமைப்புகள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். பெண்களுக்கெல்லாம் ஒன்று பெருசாக சொல்லுவேன், அதுவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு மத்திரத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி வீட்டிலையும் வேலையிலையும் இதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, மேலதிகாரிகளால் இருந்து வந்து சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு விலகக்கூடிய அமைப்பு, ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள், 60-70 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாவற்றிலும் நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கல்வி மேன்மை விட அந்த தடவை மாணவர்கள், துலாம் ராசிக்கார மாணவர்கள் எல்லாருக்குமே கல்வி நிலையங்களில் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான அமைப்புகள், சரியான வழிகாட்டுதல்கள், நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டிற்கு போய் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், 8:12 சுபத்துவம் இருக்கு இல்லையா, வெளிநாட்டிற்கு போய் படிக்க வேண்டும், வெளிமாநிலத்திற்கு போய் படிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாசங்க இந்த மாசம். துலாராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உன்னதமான மாதம், உயர்வான மாதம், யோகமான மாதம், அதிர்ஷ்டம், நிம்மதி, சகலம் தொட்டது துலங்கக்கூடிய எல்லாம் நிறைவாக சந்தோஷமாக எல்லாம் கிடைக்கக்கூடிய சூப்பர் மாதம் இந்த மாதம். ராசியும் சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம். மாசத்துல 25 செவ்வாய் 7 இடத்திலேயே மங்கள யோகத்தோடு இருந்து ராசியை பார்க்கிறார். கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன்னா எல்லா விதமான விருச்சிகராசிக்காரர்களையும் நான் கண்டிப்பாக கொடுத்து வைத்தவர்கள் என்றே நிச்சயமாக குறிப்பிடுவேன். விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கோச்சாரங்கள் மேலே இப்போது கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக பரம்பொருள் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. என்ன நடக்கிறது, 4 இடத்துல அங்கே சனி இருக்கிறார், 5 இடத்துல வந்து இவர் ராகு இருந்தாலும் 11 இடத்துல ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு குருவின் பார்வையில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் கேது இருக்கிறார். 7 இடத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு நிறைவான நல்ல அமைப்பு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வெற்றியை நோக்கி மட்டுமே முன்னேறக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப பெருசு. கடந்த காலத்தில் கலைத்துறையில் நல்ல வாய்ப்பு கிடைச்சது, ஆபீஸில் நல்ல வாய்ப்பு கிடைச்சது, வாழ்க்கையில் நல்ல வாய்ப்பு கிடைச்சது, வேலை தொழில் எல்லாத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அசால்ட்டாக இருந்து என்னன்னு தெரியாமல் சும்மா வந்து என்னுடைய சோம்பேறித்தனத்தினால இதை விட்டுட்டேன் என்கின்ற மாதிரியாக இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு பரம்பொருள் நல் வாய்ப்பு ஒன்றை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். அதை விட பெருசு, இந்த தடவை வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் விட்டுவிடாமல் அப்படியே கெட்டியாக பிடித்து கொள்ளக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும். இடையே ஆண் பெண் இருவருக்குமே காதல் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய அமைப்பு, தாய் தந்தையரிடம் பெற்றோரிடம் வந்து காதலை எப்படி சொல்வது என்கின்ற தயக்கங்களில் இருந்தவர்களுக்கு அந்த தயக்கங்கள் விலகி தாய் தந்தையருடைய ஆதரவு அனுமதி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நல்லா இருக்குங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்புல அந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்கு. எல்லா கிரகங்களும் சாதகமாகவே இருக்குது. ஐயா பாதகங்கள் எதுனா இருக்கா, வீடு சார்ந்த விஷயங்கள்ல ஏன்னா தொல்லைகள் வரும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது 4 இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது வாகன விஷயங்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் போன்றவைகள் வரும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்லவைகள் உண்டு. ஆனால் 5 இடத்துல இருக்கிற ராகு பிள்ளைகளால் ஏதாவது கல்வி கட்டணம் போன்ற அமைப்புகளை கொடுப்பாரு. ஆனாலும் அந்த கல்வி கட்டண அமைப்புகள் ஒரு பண அமைப்புகளில் நீங்களே சமாளிச்சுக்கக்கூடிய அளவிற்கு நல்லாவே இருக்கும். ராசி எப்போது சுபத்துவமாகிறதோ அப்போது முடியாதது ஒன்றும் இல்லை என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட 10 இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சுபத்துவமாக இருக்கின்ற அதன் அடிப்படையில் பண கஷ்டங்கள் அனைத்தையும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளின் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து விடுகின்ற காரணத்தினால் அனைத்து தொல்லைகளையும் சமாளித்துக் கொள்ளுகின்ற விதமாக நல்லா இருக்குதுங்க. அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் யோகமான மாதங்க இந்த ஆகஸ்ட் மாதம். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதம்னு சொல்லுவேன். வேலையில நல்லா இருக்கும்,
ஒரு அடிமை வேலை பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த வேலையில ஒரு மாதிரியான பதவி உயர்வு. 6-10 இடங்கள் இப்போது சுபத்துவமா இருக்கின்றன. கடந்த காலத்துல ஒரே சீட்லயே 3 வருஷம் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ப்ரொமோஷன் இல்ல, சம்பள உயர்வு இல்ல, இந்த வேலையை விட்டுடலாமான்னு பாக்குறேன். வேலையை விட்டுட்டா கூட இதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால தனுசுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பெரிய கடுமைகள் கொடுமைகள் இல்லாத ஒரு நல்லதொரு மாதமாகவே இந்த மாதம் சர்வ நிச்சயமாக அமைந்திருக்கிறது. இன்னொன்னையும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் 10 இடம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. 10 இடத்துல ராகுகேதுகள் இருக்கும் பொழுது அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இப்பத்தான் பழகினவர் ஒருத்தர், பலகாலமா ஒருத்தர் ஒரு நண்பராக இருக்கிறார், பலகாலமாக உறவாக இருக்கிறார். இவர் இந்த தொழிலாம் இவருக்கு இப்படிலாம் இருக்குது, நமக்கு கண்டுக்காவே கண்டுக்காதவர், ஆனா நேத்து வந்து ஃப்ரெண்ட் ஆனார், இன்னைக்கு திடீர்னு நமக்கு வந்து ஏதோ ஒரு நன்மையை செய்கிறார். இந்த மாதிரியான வேலை தொழில் அமைப்புகள் அத்தனையிலும் நல்ல விதமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் சர்வ நிச்சயமாக உறுதியாகவே உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் செயலாற்றுகின்ற ஒரு நல்ல இதாக இருக்கும். என்ன ஒன்று, கடன் வந்து புதுசாக கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுப கடன்கள் கண்டிப்பாக உண்டு. செம்மண் நிறம், செம்மண் சார்ந்த கட்டிடம் சார்ந்த விஷயத்திற்கு மட்டுமே மிகப்பெரிய அளவில் இது இருக்கும். அதாவது கட்டிடம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்கள் இதுலாம் வந்து கொஞ்சம் கடன் வரப்போகுது. ஆனால் அந்த கடன் வந்தாலும் பரவாயில்ல, வளர்ச்சிக்கான கடன் சொல்லுவேன், வீட்டுக்கான கடன், வளர்ச்சிக்கான கடன் போன்றவைகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 இடம் சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் உண்டு. 8-ம் இடத்துல போய் அந்த ஜீவனாதிபதி உட்கார்ந்திருக்கிறார். சில பேருக்கு மறைமுகமான தனலாபங்கள் இப்போது வியாபாரம் தொழில் அமைப்புகளில் வரும். கடந்த காலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டு அதை வாங்க முடியாமல் வசூல் பண்ண முடியாமல் இருக்கிறவர்களுக்கு இப்போது அந்த பணத்தை வாங்கக்கூடிய வசூல் செய்யக்கூடிய அனைத்து திறமைகளும் உண்டாகக்கூடிய நல்லதொரு மாதமாகவே இந்த மாதம் சொல்லலாம். ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய ராசிநாதன் 6-ம் இடத்துல இருக்கிறார், இருந்தாலும் பரவாயில்லை, அவர் மங்கள யோகத்தோடு இருப்பது மிகப்பெரிய உயர்வு. 12-ம் இடம் சில கொஞ்சம் செலவுகளை குறிக்கக்கூடிய இடம், பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். சிலருக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் வரும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. இங்கிருந்து வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு 12-ம் இடத்தை குரு பார்ப்பதால் பாஸ்போர்ட், விசா போன்றவைகளுக்கு நல்ல அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னொரு பலனையும் கூடுதலாக சொல்லிடலாம். முதல் திருமணம் தோற்று போய் வழக்கு வம்பு போன்றவைகளோடு குடும்ப நல கோட்டுகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வழக்குகளிலிருந்து நீங்க விரும்பின தீர்வு, விவாகரத்தோ எதுவோ சுமூகமாக ஏதோ ஒன்று கிடைச்சி அந்த முதல் திருமண அமைப்புகள் அப்படியே முற்றிலுமாக நல்ல விதமாக அமையக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உங்கள் சார்பாக நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான மாதம், உயர்வான மாதம், எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதம். சுருக்கமாக சொல்லிடுவேன், 10 செகண்டில் முடிச்சிடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் போது விட்டுட்டு போங்க, சூப்பர் மாதம். என்னங்கய்யா அப்படி சொல்றீங்க? ராசியை குரு பார்க்கிறார், ராசிநாதனை சுக்கிரன் பார்க்கிறார், ரெண்டும் கிடைச்சாலே பொறுமே. ஒரு 3-4 வருஷமா லோலோன்னு கஷ்டப்பட்டீங்களே, திருவோண நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் பட்ட கஷ்டத்தை பார்க்க கண்ணு இல்லையே, சகிக்க முடியலையே, அது எல்லாம் இன்னைக்கு இல்லையே. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் அல்லது போன வருஷம் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள்லாம் இப்ப இல்லையில. வாழ்க்கை என்பது பரம்பொருள் கொடுத்த ஒரு கிஃப்ட், எப்படிலாம் இருந்தது தெரியுதுல்ல. கஷ்டப்பட வேண்டிய நேரத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இஷ்டப்பட வேண்டிய இடத்துல நல்லா ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஜாலியாக இருக்கலாம்ல. அந்த மாதிரியான ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய சில தன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க மகர ராசிக்காரர்களுக்கு. எத்தனைக்கெத்தனை கஷ்டப்பட்டீர்களோ, உழைப்பு எப்படியெல்லாம் வீணாச்சோ, உங்களை பற்றி யார் யாரெல்லாம் எப்படிலாம் புரிஞ்சுக்கலையோ, உங்களை பற்றி புறம் பேசியவர்கள், பின்னால் பேசினவங்க, இமேஜ் கெட்டு போச்சு, பணம் கொடுக்கல் வாங்கல பேர் கட்டு போச்சு, குடும்பத்தில் பேர் கட்டு போச்சு, வேலையில் பேர் கட்டு போச்சு, தேவையில்லாத பழக்க வழக்கம் வந்துருச்சு, மனக்கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால தேவையில்லாத பல கட்டுப்பாடு வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த மாதிரி அத்தனை அமைப்புகளும் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே முழுமையாக விலகி ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய, சட்ட கலரை அப்படி தூக்கி விட்டுட்டு நடக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாமே வந்து ஒரு பகவான் கொடுத்த ஒன்று தான். ராசியை ராசியை குருபார்க்க ராசிநாதனை சுக்கரன் பார்ப்பது என்பது எப்பவோ ஒரு தடவை அமையக்கூடிய அமைப்பு தான். கடந்த ஒரு 3-4 மாதம் மகர ராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறீங்க, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விடவில்லை. இந்த சோதனைகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகி எல்லாம் அதுக்காக வந்து இந்த மாதமே வந்து படப்படப்படப்படன்னு எல்லாம் குட்டிடும் சொல்ல முடியாது. போன தடவைகள், போன வருஷங்கள், போன மாதங்கள் எத்தனை அளவிற்கு உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ அத்தனை அளவிற்கு இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க.
எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, செய்கிறத மட்டும் செய்யுங்க, எல்லாம் நிறைவாக இருக்கிறது, குடும்பம் நன்றாக இருக்கிறது, குழந்தை குட்டிகள் அமைப்பில் நல்லா இருக்கும், குழந்தைகளை பற்றி அவங்களுடைய கல்வி கேள்வி அவங்களுடைய வேலை தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாகவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். அதே போலவே உங்களுடைய வேலை தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும், படிப்படியாக மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான அத்தனை அமைப்புகள் நடக்கும், கையில் காசு வரும், நினைச்சதை நடக்க முடியும், ஒரு 10 ரூபான்ற இடத்துல ஒரு 5 ரூபாயாக கொடுக்க முடியும். இந்த மாதிரியான எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அவர் அவருடைய வயதிற்கேற்றால் போல பெரியவங்களுக்கு சின்னவங்களை பார்த்து சந்தோஷம் இருக்கும், சின்னவங்களுக்கு காதல் வரும், அந்த காதல் சக்சஸ் ஆகும், பெரியவங்க ஒத்துக்குவாங்க, சமூக ஊடகங்களில் பேரெடுக்க முடியும், எல்லாவற்றிலும் வேலைக்கு போகிறதுல ஒரு தைரியம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், என்ன வேலையோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பும் சம்பளமும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம். கும்பம், கும்பராசிக்காரர்கள் இப்போது படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், அதுலேயும் சதய நட்சத்திரத்திலேருந்து இப்போ அப்படியே முடிஞ்சு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி போய்கிட்டு இருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் படாத பாடுபட்டு இருக்கு. இப்போது என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்களில் 60-70% பேர் புரட்டாதி நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும். கடகராசியும் கும்பராசியும் அஷ்டமச்சனி ஜென்மச்சனியின் காரணத்தினால கடுமையான பாதிப்புகளுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்க பட்ட அளவுக்கு புரட்டாதி நட்சத்திரங்க கஷ்டப்படலைன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இப்போது உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சனி போய் கொண்டிருப்பதால் கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடுமையான மன அழுத்தங்களை அவரவருடைய வயதிற்கேற்ற போல அனுபவிச்சிருக்கிறீங்க. இதுலேயும் சொல்லுவேன், ஒரு 40-45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள், வேலையில் தோல்வி, சொந்த வாழ்க்கையில் பேர் இல்லாத ஒரு நிலைமை, எதுலேயுமே ஒரு விரக்தியான அமைப்பு, முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு நின்னார் போல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, அந்த முட்டுச்சந்தில் கொண்டு போய் 11 பேர் உதச்சிங்களடா அவங்களடா, நீங்கள் 110 பேர் உதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கும்பராசிக்காரங்களை. அந்த அளவிற்கு கும்பராசிக்கு கடுமையான மன அழுத்தங்கள், என்னவென்றே தெரியாத ஒரு அமைப்பு, பயம் பயம் பயம், கலக்கம் கலக்கம் கலக்கம், இப்படி போயிடுமோ அப்படி போயிடுமோ, வண்டி இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, அது நடந்துருமோ இது நடந்துருமோ, இப்படி போயிடுவோமோ இந்த மாதிரி ஆயிடுவோமோ, இந்த மாதிரியான இனம் புரியாத தெரியாத மனக்கலக்க அமைப்புகளை சதயம் நட்சத்திரம் கும்ப நட்சத்திரம், சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்திற்கும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக சனி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதாங்க உண்மை. அவிட்ட நட்சத்திரம் தப்பிச்சு வந்துருச்சு, அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு 6 மாசமா பரவாயில்லன்ற மாதிரி, நீங்களாம் பட்டீங்களாடா அடியே, நாங்கள் பட்டு முடிச்சிட்டேன், நீங்க இப்ப வாங்கிட்டு இருக்கிறீங்களா, வாத்தியாரே வாங்குங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கு. கும்பத்திற்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய எந்த பலன்கள் கெடுபலன்கள் அப்படிலாம் பெருசாக நடந்துடாது. அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம்ன்றதுனால சதயம் அளவிற்கு தொல்லைகளும் இருக்காது, ஆனால் தொல்லைகள் இருந்து தான் தீரும். 30 வயதுக்கானவர்களுக்கு அனைவர்களுக்குமே காசுனா என்ன, பணம்னா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, காதல்னா என்ன, கெட்ட பழக்கத்தை எப்படி கற்றுக்கிறது, அது வந்து 6 மணி ஆனவன ஒரு பழத்தில் பைக்காக நிற்குதே, கையை விட்டு 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 என்னமா வாங்குறீங்களே, அதை வாங்கி அப்படியே ஊத்துறீங்களே, அந்த மாதிரி பழக்க வழக்கத்தை போயிடவே போயிடாதீங்க, அதில் தான் போவீங்க. நான் சொன்னால் தான் சொல்கிறது தான் நடக்கும், நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, அந்த இடத்துல தான் சண்டை வரும். பாரில் போன உடனே சண்டை, உங்களை சண்டை போடுறதுக்குன்னே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரியான கடுமையான மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள், பெயரை கெடுத்துக்கக்கூடிய அமைப்புகள், தன்னை பற்றி தானே வெறுப்பாக நினைக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 50 வயசு தாண்டவங்களுக்கு இப்படிலாம் இருக்காதுங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். கும்பத்திலையும் கூட நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே இந்த மாதிரியான பலன்கள் நடந்துடாது, 90% பேருக்கு தான் அந்த மாதிரி நடக்குதே தவிர, ஒரு 10% நல்ல தசாபக்தி அமைப்புகள் சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு இருக்கின்ற அமைப்பில், பௌர்ணமியிலே இருக்கின்ற அமைப்புகளுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய அமைப்புகள் இருக்காதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. ஆகவே கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் மட்டும் சற்று எல்லாவற்றிலும் தொழில் வேலை விஷயம் குடும்பம் போன்றவைகளில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது. அனைத்து கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதம். நிறைவாக மீனம், மீனராசிக்காரர்களுக்கு நான் கடந்த சில மாதங்களாக வேறுபட்ட விதத்தில் பலன் சொல்லிட்டு வரேன். இந்த மாதம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற 6-8 கூடையவர்கள் 6ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 6-8 கூடைய சூரியனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்திலேயே 5ஆம் தேதிக்கு பிறகு சேர்றாங்க, இது நல்லதில்லை ஒரு அமைப்பு. செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை சொல்ல மாட்டேன். இந்த மாதம் என்ன ஒன்று, தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது. ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் 9 கூடையவரும் 10 கூடையவரும் 3ஆம் இடத்தில் சேர்ந்து அங்கேயே 9-10ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பில், எது வந்தாலும் சமாளிச்சுக்கக்கூடிய, வரும் கஷ்டம் வரும் ஆனால் சமாளிச்சுக்குவீங்க, அவ்வளோதான், கஷ்டம் வரும் ஆனால் சமாளிச்சுக்குவீங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள்னு சொல்லிட மாட்டேன். ஆகவே நிறைவாக ஒரு நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மை இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மறுபடியும் சொல்கிற மாதிரி
இப்போது கும்பராசிக்காரர்கள் பட்டுக்கொண்டிருக்கின்ற ஜென்மச்சனை அவஸ்தைகளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மார்ச் மாதத்திற்கு பிறகு மீனராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இப்போது கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, மாமானோட சேர்ந்து மச்சானோட சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிப்போம், அந்த ஹோட்டலில் ஆரம்பிப்போம், இந்த ஹோட்டலில் ஆரம்பிப்போம், அந்த கடை ஆரம்பிப்போம், அந்த தொழில் ஆரம்பிப்போம், ஃப்ரெண்டோட சேர்ந்து அதை பண்ணுவோம், நான் 100,000 ரூபா போடுறேன் நீ 50,000 ரூபா போடு, நான் 10 லட்சம் கொண்டு வரேன் நீ 5 லட்சம் கொண்டு வா, அல்லது நீ அரிசி கொண்டு வா நான் உமி கொண்டு வரேன், ஊதி ஊதி திங்கலாம், இந்த மாதிரியான இழுத்து விடுகின்ற ஒரு தூண்டில் போடுகின்ற வேலையமைப்போல் இந்த மாதத்திலிருந்தே போன மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சுட்ருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பணத்தை கையில் இருக்க முடியாது, ரொம்ப நாள் சேமித்து வைத்திருக்கின்ற ஒரு பணம் பொருள் போன்றவைகள் கற்பு போன்றவைகள் ரொம்ப நாளாக வைத்து வைத்திருக்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், பட்டுன்னு போட்டு உடைக்கிறேன் நான் ஆள்னா, என் பலன் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ தெரியாது. அடுத்து எப்படி கும்பத்தையும் மகரத்தையும் அந்ததுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், அப்போ தெரியாமல் அவஸ்தப்படும் போது தான் தெரியுதோ, அதே மாதிரி தான் மீனராசிக்காரங்களுக்கு அடுத்த வருஷ பலனை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். கற்பில் கவனமாக இருங்கள், நிரம்ப நாள் சேர்த்து வைத்த ஒழுக்கம் கெடும், நிரம்ப நாள் சேர்த்து வைத்த பணம் கெடும், இந்த மாதத்துலேருந்தே கெடும், போன மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு, நிரம்ப நாள் சேர்த்து வைத்திருந்த நற்பெயர் கெடும், மனம் கெடும், உடல் கெடும், இதெல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு 30-35 வயசில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கணும்னா, இப்போவே ஒருத்தர் ஃப்ரெண்டாவார், இப்போவே ஒருத்தர் தோழியாவார், இப்போவே ஒருத்தர் தோழராவார், இப்போதே உறவுகளுக்குள்ளே ஏதாவது ஒன்று வரும், அது வரும் இது வரும் ஏதாவது ஒன்று, இப்போவே அந்த அடுத்த வருஷம் நம்ம இப்படி இருக்கக்கூடியதற்கான சுற்றுப்புற சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நடக்கும். ஆகவே மீனராசிக்காரர்கள் எதிலும் கண்ணும் கருத்துமாக இருங்கள். இளைய பருவத்தினர் எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாகக்கூடாத ஒரு தன்மை கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு வேண்டும். 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பலன்கள் நடக்காது, அவர்களுக்கு சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள் நடக்கும். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், குடும்பத்தில் அனைவரையும் நல்ல விதமாக வைத்துக் கொள்ள முடியும். இளைஞர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எச்சரிக்கை கலந்த உணர்வோடு இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.